தமிழ்நாடு தொழிற்சங்கம் நடுவோம். இந்த அமைப்பை சார்ந்த சகோதர சகோதரிகள் தொழிற்சங்க ரீதியாக அதே நேரம் தொழிலாளர்களுடைய பாதிப்பை ஒரு கலந்துரையாளர் மூலியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், அதேபோல் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையின் மூலியமாக முடிய வேண்டும், போராட்டங்கள் மூலியமாக அல்ல என்பதை வலியுறுத்தக்கூடிய முகமாகத்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சில கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆம்பூர் பகுதியை சார்ந்த மாத்திரத்தில் அது சுற்றுச்சூழல் என்பதை காரணம் காட்டி பல்விதமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகின்றன. அப்படி மூடப்பட்ட தொழிற்சாலைகளுடைய அந்த தொழிற்சாலையில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மாற்று ஏற்பாடோ அல்லது வேறு ஏற்பாடுகளோ செய்யப்படவில்லை என்பது ஒரு பக்கம். அதில் குறிப்பாக சில நிறுவனங்கள் தொடர்ந்து தொழிலாளிகளை வஞ்சித்து வருகின்றன என்ற சில நிறுவனங்கள், உங்களுக்கு அந்த நிறுவனங்கள் அத்தனையுமே செய்தி அறிக்கையாக தருகின்ற போது நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சில பேரை மட்டும் சொல்கிறேன். ஃபரிதா குரூப்ஸ், கேஆர் குரூப்ஸ், அதேபோல் வந்து சாரா குரூப், இந்தியா குரூப், இப்படி சில நிறுவனங்கள் இதில் நிறைய தொழிலாளிகளை வஞ்சித்து வருகின்றன என்பதை காரணம் காட்டியிருக்கிறார்கள். தொழிலாளிகளுடைய குறைஞ்சபட்ச வருமானம் என்பதே இங்கே எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் 6000 ரூபாய்க்கு கீழே தான் நின்று கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு சகோதரி நாங்கள் பேசுகின்ற போது சொன்னார், 1750 ரூபாய் தான் அவருடைய ஒரு மாத சம்பளம் 2004 என்று சொன்னார். இப்படி நிறைய பிரச்சனைகளை இது சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தித்ததனுடைய விளைவாக சில முக்கியமான கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது போல அவர்களுடைய வருமானம் என்பது 24000ஆக இருக்க வேண்டும், இதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் இப்போ மிக சமீபத்தில் ஒரு விபத்து, அந்த விபத்தில் வந்து 22 பேர் செல்லக்கூடிய வேனில் 70க்கு மேற்பட்டவர்களை ஏற்றி சென்று அது விபத்துக்குள் உள்ளாகி 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவர் அந்த வேன் விபத்திலே முந்தானா ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொல்லப்பட்ட சகோதரி பேர் பர்வீன், அவருக்கு வந்து இழப்பீடு தொகையாக 10 லட்சம் கொடுக்கப்பட வேண்டும். காயமடைந்த விபத்தில் கொடுங்காயம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டும், பட வேண்டும். 50000 ரூபாய் சிறு காயங்கள் பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று இந்த சங்கம் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல் சட்டவிரோதமாக எந்த விதமான முன்னறிவிப்பும் செய்யாமல் அடைத்திருக்கின்ற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைகள் அதனுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் நடுவீதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான கேப்பாரட்ட நிலையில். இதை பல தடவை வலியுறுத்தியும் கூட அரசாங்கம் தன்னுடைய பார்வையை அங்கு செலுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பேருக்கு ஏதோ விசாரணை என்று வைக்கிறார்கள், அந்த விசாரணை முழுமையாக நடைபெறாமலே முடிக்கப்பட்டு விடுகிறது என்பது போன்ற பல்விதமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் செய்தி அறிக்கையில் பார்த்து கொள்ளுங்கள். நாம் என்றால் நாங்கள் இங்கே முஸ்லீம் அமைப்புகள் வந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்த மாத்திரத்தில் எல்லாமே பெரிய அமைப்புகளை சார்ந்தவர்கள். இவர்கள் எங்களிடம் இவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். 2 மிக முக்கியமான தொழிற்சங்கம் தான் அங்கே செயல்படுகிறது. 2 தொழிற்சங்கமும் இணைந்து இதில் கூட்டமைப்பு, முஸ்லீம் கூட்டமைப்பு, கட்சிகள் மற்றும் இயக்கத்தினுடைய கூட்டமைப்பு இதில் தலையிட வேண்டும். தலையிட்டு முதலாளிகளுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு அமிக்கபல், ஒரு நல்ல விதமான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் கூட வருகின்ற 10ஆம் தேதி கூட்டமைப்பினுடைய நிர்வாக கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதிலே தெளிவான முடிவெடுத்து, அதில் நல்லதொரு முடிவெடுத்து முதலாளிமார்களுக்கும்
தொழிற்சங்கவாதிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை இறைவன் நாடினால் கண்டிப்பாக கூட்டமைப்பு செய்யும் என்பதை ஒரு வாக்குறுதியாக கூட நாங்கள் எல்லாம் நாங்கள் அமைப்புகள் வந்திருக்கிறோம். நாங்கள் அமைப்புகளும் சேர்ந்து இதை வலியுறுத்த தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக தொழிற்சங்க அதனுடைய அமைச்சர் ஒருவர் இருக்கிறார், அவரும் கூட அந்த பகுதியை சார்ந்தவர், வாணியம்பாடி தான் அவருக்கு சொந்த ஊர். அவர் நிலோபர் கபில், அவங்க கூட இதில் ஏன் பாராமுகமாக இருக்கிறார்கள், அவர்களிடம் ஒரு சந்திப்புக்கான அனுமதி பெற்று அந்த சந்திப்பில் தொழிலாளர்களையும் முடிந்தால் முதலாளிகளையும் இயக்கங்களும் இணைந்து அந்த சந்திப்பை நிகழ்த்தி அரசாங்கத்தினிடமிருந்து இவர்களுக்கு என்னென்ன நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதையும் ஆய்வு செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். இங்கே ரூபன் இந்த தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர், பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறார். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் நீங்கள் எல்லாம் தெளிவாக அறிந்த டிஎஸ்எஸ் மணி அவர்கள். இப்படி எல்லோரும் இணைந்து, அதாவது மக்களுக்காக நலன் விளைவிக்க வேண்டும், தொழிலாளர்களிடம் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பெருமுயற்சி, அந்த பெருமுயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரூபன் உங்கள் மத்தியில் சொல்லுங்க, வலியுறுத்த வேண்டிய விஷயம். ஆம்பூர் பகுதி என்பது சர்வதேச தரம் வாய்ந்த, சர்வதேச ஏற்றுமதிக்காக காலடிகள் தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த தொழிற்சாலையிலே நேரடியாக கிட்டத்தட்ட 100,000 நிகரான தொழிலாளர்களும், மறைமுகமாக ஒரு 80,000 தொழிலாளர்களும் இதனால் வேலை வாய்ப்பை பெறுகின்றார்கள். அந்த பகுதியிலே தோல் மற்றும் தோல் பொருள் காலணி உற்பத்தி தொழில் மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 3 காலமாக தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நிலையிலே வந்து தொழிற்சாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசனுடைய கொள்கை, நிதி கொள்கை முடிவுகள் தங்களுடைய தொழில் நடவடிக்கையை பாதித்திருப்பதாக முதலாளிகள் தரப்பில் சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் அவர்கள் வந்து நேரடியான எந்த கோரிக்கைகளையும் முன்வைக்காமல் தொழிலாளருடைய உரிமைகள் மறுக்குகின்ற நிலையிலே இந்த தொழில் வாய்ப்புகள் பறிபோனால் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோகும். மாற்று தொழில் என்பது ஆம்பூரிலே இல்லை. அதனால் ஒருவேளை இந்த தொழிற்சாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டு கொண்டிருந்தால் அங்கே ஒரு இடப்பெயர்வு நிகழ்வும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலேதான் முதலீட்டாளர்களை அழைத்து உழைப்பாளர்களுக்கும் நிறுவன உரிமையாளர்களுக்கும் இடையிலே ஒரு சுமூக தீர்வு, என்ன தீர்வு நடைமுறையில் சாத்தியமானதோ அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் இந்த கலந்துரையாடலை இஸ்லாமிய இயக்க தோழர்களுடைய கட்சிகள் மற்றும் கூட்டமைப்பினுடைய தோழர்களோடு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை தொழிற்சங்க சார்பாக முன்வைக்கின்றோம். 1992 உச்ச நீதிமன்றம் ரெப்டகோஸ் பிரெட்ஸ் கேஸ் என்ற வழக்கிலே தொழிலாளருடைய ஊதிய முறைகளை வாழ்க்கை கூலி, நியாயக்கூலி, குறைந்தபட்ச கூலி என்று 3 வகையில் பிரித்திருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வாழ்க்கை கூலியை ஆதரிக்கிறது என்கின்ற நிலையிலும் கூட இன்றைக்கு எங்குமே அது நடைமுறையில் இல்லை. குறைந்தபட்ச கூலிகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அதன் அடுத்தபடியாக நியாயக்கூலி, வாழ்க்கை கூலி என்கின்ற நிலையை அடைய வேண்டும். அதற்காக குறைந்தபட்ச கூலி 6 வேஜஸ் என்கின்ற அடிப்படையிலே 6 கூறுகள் அடிப்படையில் வகுக்க வேண்டும். அது தற்போது 24,000 வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை 1992 வழங்கியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தொழிலாளர்களுடைய குறைந்தபட்ச ஊதியமாக 24,000 வந்து நிர்ணயிக்க தமிழக அரசும் சரி, முதலாளிகளுடைய கூட்டமைப்பும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அப்புறமா வந்து தொழில் நடவடிக்கைகள் என்பது ஒரு அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ், நேர்மையற்ற தொழில் நடவடிக்கைகள் என்று சொல்வார்கள். அந்த நேர்மையற்ற தொழில் நடவடிக்கைகளை நிர்வாகம் கைவிட வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு தொழிலிலே சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்களை வெளிப்படையாக பேசி தொழிலாளர்களிடம் நாம் ஒரு சுமூகமான சூழலை எட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்படி விட்டுவிட்டால் அங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற நிலையிலே தமிழக அரசு இந்த கோரிக்கைகள், இந்த 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அதன் மீது உடனடியாக கவனம் செலுத்தி பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
ஏன்னா ஒரு சிக்கல் உருவான பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட அதை முன்கூட்டியே தடுப்பது சால சிறந்தது என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை நமது தொழிற்சங்க சார்பாக முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7000 தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது. இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். 100,000 தொழிலாளர்களுடைய முழு வாழ்வாதாரமும் அதிலே இருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னவோ தெரியவில்லை, தொடர்ந்து தமிழகத்திலே சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லா பக்கத்திலிருந்து எல்லா விதங்களிலும் வெடித்து கொண்டிருக்கிறது. அது மக்கள் போராட்டங்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் போராடினால்தான் இந்த நாட்டிலே வாழ முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையை தமிழகத்தினுடைய இந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து கொள்கிறேன்.